ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாருக்கும் வெல்கம் டு அவர் சேனல். நம்மள நிறைய பேருக்கு வந்து நம்ம பர்சனல் லோன் எடுக்கலாமா, எடுத்தால் அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, நம்ம எடுக்கிற லோனுக்கு எவ்வளோ வட்டி கட்டுற மாதிரி இருக்கும், நம்மளுடைய சேலரிக்கு எவ்வளோ லோன் நம்மளுக்கு கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து பர்சனல் லோன் பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக குயிக்காக பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பர்சனல் லோன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வாங்கக்கூடிய சில எலக்ட்ரானிக் பொருட்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஒரு பெரிய ட்ரிப்பு பிளான் பண்ணுறோம், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து பணத்தை ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸில் நம்ம வந்து எந்த விதமான செக்யூரிட்டி, எந்த கொலாட்டரலும் இல்லாமல் பேங்க்கில் ஒரு லோன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் பர்சனல் லோன். நம்மகிட்ட எந்த விதமான செக்யூரிட்டியோ கொலாட்டரலோ வாங்காமல் பேங்க்ஸ் வந்து நம்ம வருமானத்தை மட்டுமே பேஸ் பண்ணி இந்த லோன் கொடுக்கறதுனால இந்த லோன்ஸுக்கு வட்டி விகிதம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆவரேஜாக எல்லா பேங்க்ஸுமே 10.5-15% வரைக்கும் பர்சனல் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சிருக்காங்க. நம்மளுக்கு சிவில் ஸ்கோர் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளவு கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நம்மளுக்கு பர்சனல் லோன் கிடைக்கும். அடுத்தது எலிஜிபிலிட்டின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ரெண்டாவது வந்து நம்மளுக்கு ஏஜ் வந்து 18-60 வயசுக்குள்ளே இருக்கணும். மூணாவது சிவில் ஸ்கோர். சிவில் ஸ்கோருங்கன்னா நம்மளுக்கு வந்து 750 இருந்தால் எல்லா பேங்க்லேயுமே வந்து லோன் வந்து ரெடியாக தருவாங்க. உங்களுடைய சிவில் ஸ்கோர் வந்து 650-750 இருக்குது அப்படின்னா சில பேங்க்ஸில் உங்களுக்கு பர்சனல் லோன் கண்டிப்பாக கிடைக்கும், பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நாலாவது ரொம்பவே முக்கியமானது உங்களுடைய சேலரி. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சேலரி அக்கௌண்ட் இருக்கணும். அந்த சேலரி அக்கௌண்ட் மூலிமா தான் மாதம் மாதம் உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆகணும். உங்களுடைய நெட் சேலரி வந்து மாதம் 15,000 குறையாமல் இருக்கணும். நெட் சேலரி அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு பிடித்தம் போக உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் பார்த்தீங்கன்னா அதான் நெட் சேலரி. அதாவது உங்களுக்கு பிடிக்கக்கூடிய பிஎஃப், இன்சூரன்ஸு, இல்லை நீங்கள் வெளியே எதுவும் லோன் எடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு, இதெல்லாம் பிடிச்சது போக உங்களுக்கு நெட்டு வந்து மாதம் குறைஞ்சது 15,000 இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பர்சனல் லோன் எலிஜிபிலிட்டியே இருக்கும். இன்கேஸ் நம்ம இப்போ சேலரி கிளாஸில் இல்லாமல் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கும், அதாவது சுயதொழில் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, நமக்கும் சில பேங்க்ஸில் வந்து பர்சனல் லோன் தராங்க. அதுக்கு சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்குது, அதையும் பார்க்கலாம் வாங்க. ஒன்று, நம்ம சிவில் ஸ்கோர் ரொம்பவே அதிகமாக இருக்கணும். ரெண்டாவது, ஒரு சேலரி வாங்குற ஒரு ஆளை நம்ம வந்து கோஆப்ளிகண்ட்டாக சேர்த்து இந்த லோனை வாங்கலாம். மூணாவது, நம்ம வருஷத்தில் வந்து இந்த பிஸ்னஸில் இவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை காமிச்சோ, இல்லைனா நம்ம ஐடி ஃபைல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதை காமிச்சோ நம்ம வந்து லோன் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பர்சனல் லோனோட எலிஜிபிலிட்டி எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்தது டைம் பீரியட். மேக்ஸிமமாக நம்ம வந்து ஒரு பர்சனல் லோனை வந்து கட்டுறதுக்கு எவ்வளோ டைம் பீரியட் எடுத்துக்கலாம் அப்படின்னா, 5-6 இயர்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அதே வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வந்து அந்த லோனை முடிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு லாபம், ஏன்னா வந்து வட்டி நம்மளுக்கு குறையும். அதே மாதிரி நம்ம பர்சனல் லோன் வாங்கையில் ஒரு ஒரு பேங்க்கில் ஒரு ஒரு விதமாக வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. சில பேங்க்ஸில் வந்து ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட்டாக இருக்கும், 5,000 நீங்கள் என்ன லோன் வாங்கினாலும் 5,000 வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் நீங்கள் கட்டி ஆகணும் அந்த மாதிரி இருக்கும். இதே ஒரு சில பேங்க்ஸில் வந்து நீங்கள் எடுக்கிற லோனில் வந்து ஒரு பெர்சன்டேஜ் வந்து ப்ராசஸிங் ஃபீஸாக கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பர்சனல் லோன் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்மளுடைய சேலரிக்கு நம்மளுக்கு எவ்வளோ பர்சனல் லோன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இஎம்ஐ பை என்எம்ஐ ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதை தெரிஞ்சுக்கணும். அது என்னது அப்படின்னா, நம்மளுக்கு வாங்குகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு நெட் சேலரி, அந்த நெட் சேலரியில் 50-55% வரைக்கும் தான் நம்மளுடைய இஎம்ஐ வந்து இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு, உங்களுடைய எல்லா பிடித்தமும் போக உங்கள் கையில் வந்து நெட் சேலரி வந்து 30,000 வருது அப்படின்னா, 15,000 வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து இஎம்ஐ கட்டுறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும். அந்த 15,000 இஎம்ஐயில் உங்களுக்கு எவ்வளவு லோன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கூகுளில் போயிட்டு சிம்பிளாக பர்சனல் லோன் இஎம்ஐ கால்குலேட்டர்னு டைப் பண்ணுங்கள். நிறைய சைட்ஸ்லேருந்து நிறைய லிங்க்ஸ் ஓப்பன் ஆகும், அதில் ஏதாவது ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி வர கால்குலேட்டரில் உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட்டு தேவைப்படுதோ அந்த லோன் அமௌண்ட்டை டைப் பண்ணிடுங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து யூஸ்வலாக 12-15% இருக்கும். நீங்கள் எடுக்கிற பேங்க்கில் வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொடுத்துருங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 12% வச்சுக்கோங்க, 12% கொடுத்துட்டீங்க. அடுத்தது வந்து இயர்ஸ், நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 5-6 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் கொடுத்துக்கலாம். இது எல்லாம் போட்டுட்டு கால்குலேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு இஎம்ஐ அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட் வந்து 15,000 உள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போட்டிருக்க லோன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுவே 15,000 தாண்டி இருக்குது அப்படின்னா அந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு பர்சனல் லோன் பற்றி எல்லா ஐடியாவும் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பை.